நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடன் தொல்லை காரணமாக மனைவி மற்றும் மகனை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கபுரணியை சேர்ந்தவர் முத்துப்பாண்டி, வயது 34, எலக்ட்ரிக் கடை நடத்தி வந்தார். முத்துப்பாண்டிக்கு பிரியா என்ற மனைவியும் சுவாமி நாராயணன் என்ற 2 வயது மகனும் உள்ளான். இந்நிலையில் நேற்று காலை முத்துப்பாண்டியின் பெற்றோரையும் பிரியாவின் பெற்றோர்களையும் கோயிலுக்கு அனுப்பிவிட்டு கடை திறக்க சென்றுள்ளார். மதியம் 2 மணிக்கு கோயிலுக்கு சென்றவர்கள் வீட்டுக்கு வந்தபோது வீட்டின் கதவு இரு பக்கமும் பூட்டியிருந்தது. இதையடுத்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது பிரியாவின் கழுத்து கத்தியால் குத்தப்பட்டும் சுவாமி நாராயணன் வாயில் நுரை தள்ளியும் இறந்து கிடந்தனர். அவர்கள் அருகே முத்துப்பாண்டி தூக்கப்போட்டு சடலமாக தொங்கியுள்ளார். இது குறித்து தகவல் இருந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து 3 சடலத்தையும் கைப்பற்றினார்கள். போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் கடன் தொல்லையால் முத்துப்பாண்டி இந்த செயலை செய்திருப்பதாக தெரிய வந்துள்ள நிலையில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.